எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரம் நாம பார்க்க போறது நீர் மேலாண்மை. இப்ப பாத்தீங்கன்னா இங்க வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க, புதிதா வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க. ஆனா வீடுகள் கட்டுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இங்க தரமான சாலைகள் கட்டமைச்சிருக்காங்க இல்லையா? இந்த சாலைகள் அனைத்துமே கான்கிரீட் சாலைகள். இந்த சாலைகளை நீங்க பாக்குறப்ப ஒரு விடயம் தெரியும், என்னன்னா இந்த இடம் கொஞ்சம் மேட்டு பகுதியாகவும் அந்த இடம் கொஞ்சம் தாழ்வாகவும் கட்டியிருக்காங்க. இப்ப நான் வந்து இங்க இருக்கிற பொறியாளர்கிட்ட கேட்டேன், இவ்வளவு தரமான சாலைகள் கட்டி அமைச்சிருக்கீங்களே, வீடுகள் கட்டுறீங்களே அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னாரு, சாலைகள் வடிவமைப்பதற்கு முன்னாடி, வீடுகள் கட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு விடயத்தில் கவனமாக இருப்போம். அது என்ன அப்படின்னா, மழை நீர் வீடுகளிலிருந்து எப்படி வெளியேற போகுது அப்படின்ற வடிவமைப்பை தான் முதல்ல பண்ணுவோம் அப்படின்னாங்க. இந்த காணொலியிலேயே நாங்கள் அதை காமிப்போம். வீடுகளிலிருந்து வெளியேறுகின்ற மழை நீர் சாலைகளுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி இங்கே சேமிக்கப்படுது அப்படின்னு இந்த காணொலியில் நாங்கள் காமிப்போம். சாலையில் அவங்க வந்து தாழ்வாக கட்டி வச்சுருக்காங்க. தாழ்வாக ஏன் கட்டி வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், தண்ணீர் இப்போ கீழே போகுது இங்கே இல்லையா, இந்த சாலையில் கீழே போகுது தண்ணீர். இப்போ இங்கே வாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, தண்ணீர் வந்து மழை நீரை சேகரிக்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி சாலை ஓரத்தில் கட்டி வச்சுருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் வந்து சாலையில் தாழ்வாக சாலைகளில் வந்து ஒவ்வொரு சாலையிலையும் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் தெரிந்த தண்ணீர் சேகரிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒன்று இருக்கு பாருங்க, உங்களுக்கு புரியல. சாலையே ரொம்ப தாழ்வாக கட்டி வச்சுருப்பாங்க, அப்போ தான் தண்ணீர் வந்து மழை நீரை சேகரிக்கிறதுக்காக. இந்த மாதிரி ஒவ்வொரு சாலையிலையும் இருபுறத்துலையும் மழை நீர் சேகரிக்கிறதுக்காக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒன்று இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இப்போ இந்த ஊரில் எப்படி தண்ணீர் தொட்டி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் இப்போ காமிக்கிறோம். இங்கே கூகுளில் போயிட்டு யூஎன் வாட்டர் ஸ்கேர்சிட்டி, யூஎன் வாட்டர் ஸ்கேர்சிட்டின்னு தட்டச்சு செஞ்சிங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடியே, அதாவது அந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டை ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கிற சில நாடுகள் மாதிரி மாற்றிட்டாங்க 50 வருடங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கான ஒரு பெயர் இக்கானமிக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. அப்படின்னா என்னென்னா, மழை நல்லா பெய்யுது, தண்ணீர் நிறையா வருது தமிழ்நாட்டிற்கு, ஆனால் அங்கே இருந்த 50 வருட ஆட்சியாளர்கள் ஒரு தடுப்பணையோ ஒரு அணையோ இல்லை ஒரு ஏரி குளத்தையோ ஒழுங்காக வெட்டலை, தண்ணீரை சேமிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் இனிமேல் தான் சோமாலியா மாதிரி ஆகணும்னு அவசியம் இல்லை, சோமாலியா மாதிரி ஏற்கனவே ஆக்கிட்டாங்க நம்மளை. 50 வருட திராவிட ஆட்சியாளர்கள் உயிர்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீரை சீரழிச்சிட்டாங்க. ஆனால் அவர்களுக்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் என்ன முன்வைக்கிறோம் அப்படின்னா, நீரின்றி அமையாத உலகினின் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு அப்படின்ற வள்ளுவரோட குரலுக்கேற்ப நீர் மேலாண்மையை ஒரு முக்கிய திட்டமாக நாங்கள் வச்சுருக்கோம். MAKKALARASU.com மக்கள் அரசு .com இந்த இணையதளத்தில் நீங்கள் போயிட்டு 2016 தேர்தல் அறிக்கையை திறந்து படிக்க முடியும், பதிவிறக்கம் செஞ்சு. அதில் நாங்கள் நீர் மேலாண்மை அப்புறம் தூய குடிநீர் இலவசம் இது இரண்டு பற்றியும் பேசுகிறோம் நாங்கள். இதில் என்னென்னா, பண்டைய தமிழர் நாகரிகத்தில் நீர் ஆதாரங்கள் எவ்வாறு இருந்தது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், எப்படி அது அழிக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம், அதற்கு என்ன தீர்வு அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ அந்த வரைவறைக்கு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு பக்கத்தில் எல்லா உயிரினங்களுக்கும் நீர் ஒரு இன்றியமையாத விடயம் அப்படின்றத அழகாக படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகர் மேட் டேமன், அவர் water.org அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தோடு இணைந்து இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் கிராமங்களுக்கு தூய குடிநீர் இலவசமாக தரத்துக்கான முயற்சியில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும், அவர் ஏன் தெரியுமா அதை பண்ணணும்னு ஆசைப்படுறாரு,
அவரோட கூற்றுப்படி வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா தூய குடிநீரும் சுகாதாரமான கழிப்பிடங்களும் மிகவும் அவசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வரைபடத்துல பச்சை இருக்கிற நாடுகள் அனைத்துமே வளர்ந்த நாடுகள். இந்த நாடுகளில் உங்களால் குழாயை திறந்து தூய குடிநீர் குடிக்க முடியும். இதைத்தான் இந்த காணல முதல் காட்சியை வச்சோம். நெடுவாசல் கதிராமங்கலம் இந்த இரண்டு இடங்களிலும் எண்ணெய் குடிநீரோடு கலந்து குடிநீர் மாசு அடைஞ்சிருச்சு. இதற்கு பேர் வளர்ச்சி கிடையாது, இதற்கு பேர் அழிவு. இப்போ இந்த நெடுவாசல் கையெழுத்தை மட்டும் காங்கிரஸ் கட்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஐயா ஹெச் ராஜா அவர்கள் நம்மளுக்கு முன்னாடி தூக்குச்சட்டியை கொண்டு போயிட்டு போராட்டத்தில் குதிச்சிருப்பார். காங்கிரஸ் கட்சியை தேசிய விரோதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அவங்க கட்சி கையெழுத்து போட்டதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நம்மளை தேச விரோதி அப்படின்னு சொல்கிறார். நாம் தமிழர் கட்சியினர் நாங்கள் உங்ககிட்ட ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். இந்த மாதிரி கட்சியின் கொள்கைகளோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். உங்களுக்கு கொள்கைகள் பிடிச்சிருந்துச்சு, நாங்கள் ஒரு மாற்று அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பகிருங்கள். மாற்றம் அப்படின்றது ஒரு சொல் அல்ல, அது ஒரு செயல். நன்றி.